ஜாக் ஸ்னைடரோட ஜஸ்டிஸ் லீக் மூவியை பார்த்துட்டு நிறைய பேர் அந்த மூவியில் ஒரு பெரிய பிளாட் ஹோல் இருக்குது, எப்படி டார்க் சைட் நம்ம பூமியை மறந்தாரு, பூமியில் ஆன்டி லைஃப் ஈக்வேஷன் இருக்கிறத எப்படி அவரால் மறக்க முடியும், இது ஒரு பெரிய பிளாட் ஹோல் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜாக் ஸ்னைடர் கிட்ட இந்த கேள்வியை கேட்டாங்க, என்னங்க உங்க படத்துல இவ்வளவு பெரிய பிளாட் ஹோல் இருக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்ல இல்ல அது பிளாட் ஹோல் கிடையாது, டார்க் சைடுக்கு ஏற்பட்ட இன்ஜுரிஸால தான் இவர் மறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பதிலை சொல்லியிருந்தாரு. பட் இன்னும் நிறைய பேர் அதை நம்பல. இப்ப ரீசெண்டா இந்த டார்க் சைடு அப்படிங்கிற ரோல்ல நடிச்ச ரே போர்ட்டர் ஆக்டர் பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல இதை பத்தி பேசியிருக்காரு, அதாவது இதை பத்தி சமாளிக்க வந்திருக்காரு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். டார்க் சைடு பல்லாயிரம் வருஷமா நிறைய பிளானட்ஸ் விசிட் பண்ணாரு, நிறைய பிளானட்ஸ் அழிச்சாரு இந்த ஆன்டி லைஃப் ஈக்வேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக. பல்லாயிரம் அப்படிங்கிறது 10,000 20,000 30,000 அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கிட்டே போலாம், அந்த அளவுக்கு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்தது. நிறைய பிளானட்ஸ், நிறைய யூனிவர்ஸ் அண்ட் நிறைய வெர்ஷன் ஆஃப் எர்த்தெல்லாம் வந்து அவர் பார்த்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க, அதாவது மல்டிவர்ஸ்குள்ளே போயிருக்காரு அப்படிங்கிறத தான் இவர் இப்படி சொல்கிறாரு. அண்ட் இதெல்லாம் இல்லாமல் இந்த ஊக்ஸாக்ஸ் அப்படின்ற வேர்ஷன்லேருந்து டார்க் சைடு அப்படின்ற வேர்ஷனுக்கு இவர் கன்வெர்ட் ஆகிற அந்த டைம் பீரியட் கூட பார்த்தீங்கன்னா பலாயிரம் வருஷங்கள் முடிஞ்சு போச்சு, இதில் தான் அவர் எந்த எர்த் அப்படிங்கிறத மறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு புது கதையை சொல்கிறாரு. அதாவது அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். எர்த்துக்கு வந்திருக்காரு, எர்த்தில் தான் ஆன்டி லைஃப் ஈக்வேஷன் இருக்குது அப்படிங்கிறத டார்க் சைடு கண்டுபிடிச்சிட்டாரு. பட் அவர் மல்டிவர்ஸ்க்குள்ள நிறைய வெர்ஷன்ஸ் ஆஃப் எர்த் வந்து அவர் பார்த்துருக்காரு, நிறைய பார்த்துருக்காரு, அதனால தான் அதில் எந்த எர்த் அப்படிங்கிறதுல ஒரு குழப்பத்தில் மறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க சொல்கிறத வச்சு பார்த்தா இந்த நியூ காட்ஸ் அண்ட் அவங்களுடைய பிளானட் எல்லாமே டிசிஇயுக்கு வெளியே இருக்கிற மாதிரியும் அண்டு எல்லா வேர்ஷன் மல்டிவர்ஸ்க்குள்ளேயும் இவங்களால போக முடியும் அப்படிங்கிற மாதிரியும் தான் தெரியுது. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் ஜாக் என்ன சொல்கிறாருன்னா அவருக்கு ஏற்பட்ட இன்ஜுரிஸால தான் அவர் எர்த்த மறந்துட்டாருன்னு சொல்கிறாரு. அண்ட் இந்த டார்க் சைடு ரோல் பண்ண ரே போர்ட்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மல்டிவர்ஸ்க்குள்ளே போய் அவர் நிறைய வேர்ஷன் ஆஃப் எர்த்து பார்த்தாரு, இதெல்லாம் நடந்து பலாயிரம் வருஷம் ஆகுது, அதனால தான் மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ரீசன் சொல்கிறாரு. நம்ம இது ரெண்டுத்தையுமே எடுத்துக்கிட்டு தான் அடுத்த பார்ட் படத்தை பார்க்கணும். பட் லாஜிக் படி பார்த்தா இது உண்மையாகவே ஒரு பெரிய பிளாட் ஹோல் தான், நல்லாவே சமாளிக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த டார்க் சைடை பேஸ் பண்ணி எந்த ஒரு பிளானும் இல்லை நம்ம டிசி மூவிஸில். பட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக டார்க் சைடை பேஸ் பண்ணி ஒரு பெரிய மூவி வரலாம். ஏன் ஃபியூச்சரில் வரப்போகிற ஒரு பெரிய த்ரெட்டே நம்ம டார்க் சைடு அப்படின்ற மாதிரி கூட வரலாம். பட் இது எல்லாமே நம்ம வார்னர் போஸோட கையில் தான் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு கடைசியாக நம்ம பார்த்த வரைக்கும் டார்க் சைடுக்கு பூமி எங்கே இருக்குது அண்ட் பூமியில் தான் ஆன்டி லைஃப் ஈக்வேஷன் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக அவர் படையெடுத்து வருவார் பூமிக்கு, ஆன்டி லைஃப் ஈக்வேஷனை எடுக்கணும் அப்படிங்கிற வெறியில் வருவார். ஸோ இதை எப்படி காட்ட போகிறாங்க, யாரை வச்சு இந்த படம் எடுக்க போகிறாங்க, இது எல்லாமே நம்ம வார்னர் போஸோட கையில் தான் இருக்குது.